மார்க்கெட்ல ரெண்டு எஸ்யூவிஸ் வந்து செல்லிங்கில் தான் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் அதிர்ச்சி ஆயிட வேண்டாம். ரெண்டு வண்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவோட கேஇவி 100 அண்டு மாருதி சுஜுகியோட இக்னிஷ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு தான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க. பட் பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இக்னிஷே வந்து சில பேர் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சாக்கா அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மாருதி சுஜுகி அரைனாக்கு வந்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸ் ஒரு வண்டி எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து மறுபடியும் இக்னிஷே வந்து வாங்கிக்கோங்க. தம்பி, இது நியாயம் இல்லைப்பா. ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபஸ்ட் லுக். உடம்பு இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நான் ரிப்பீட்டடாக சில சொல்கிற சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாமே ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க, ஹேண்ட் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வேக்சின் வந்து போட்டுக்கோங்க. நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 3.6 lakhs பீப்புள்ஸ் வந்து வேக்சின் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடோஸ் ஃபார் தேம். அண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதே மாதிரி மற்றவங்களையும் போடுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ நான் மட்டும்தான் எல்லாருமே போட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கலாம். இதே நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டாவோட ஹெச்பிஎக்ஸ். இந்த ஹெச்பிஎக்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த செக்மெண்ட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது சொல்லி சில அரசாங்கங்கள் வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி டாட்டா பற்றி சில விஷயங்கள் வந்து நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாட்டா வந்துட்டு லாஸ்ட் இயரில் எப்படி இருந்தாங்க, இந்த இயரில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா வந்து லாஸ்ட் இயர் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 6.25% தான் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. பட் கரண்ட்டில் வந்து எவ்வளோ வண்டி விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 86,000 வண்டி வந்து விற்றுருக்காங்க. இந்த வண்டி இவ்வளோ கவுண்ட்ஸ்னால அவங்களோட மார்க்கெட் ஷேரும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்க அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 8.15% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இது என்னடா 2% தான்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஏன்டா பெருசாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2%னால மட்டும் டாட்டா வந்துட்டு 4th place வந்து பார்த்திங்கன்னா இருந்து இப்போ வந்து 3rd place வந்து மூவ் ஆயிருக்காங்க. யாரை பீட் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ மேனுஃபேக்சராக இருந்த கியா வந்துட்டு இப்போ பீட் பண்ணிட்டு டாட்டா வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவே மேசிவாக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குங்க. பிகாஸ் இந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் நான் கார்ஸில் வந்து சொல்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செடான் தான் விரும்பிட்டு இருந்தாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோண்டா சிட்டியோட பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டுமே வந்து பெட்ரோல் இன்ஜின், இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பெட்ரோல் மட்டும் தான் ஹோண்டாவில் இருந்துச்சு. அந்த இருக்கிற வண்டியை மட்டுமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா வந்து ஒரு 9,000 30,000 வெஹிக்கல்ஸ் வரைக்கும் வந்து சேல் பண்ணிருந்தாங்க. இந்த இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு செடான் ரெஸ்பான்ஸ் இருக்க டைமில், ரெனோவோட டஸ்டர் ஆகட்டும், ஃபோர்டோட ஈகோஸ்போர்ட் ஆகட்டும், இது வந்து எல்லாமே ஒரு நியூ செக்மெண்ட்டாக வந்து காம்படிட்டர்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண உடனே மக்கள் எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்யூவி சைடில் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. பிகாஸ் வந்து ஒரு சப் 4 meter வண்டியோட டாக்ஸும் கம்மி, ப்ரைஸும் கம்மி, நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆப்ஷனை வந்து ஃபோர்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் ஃபோர்டோட 100 டவுபோ இன்ஜின் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில், குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை பெஸ்ட் இன்டர்நேஷனல் இன்ஜின் ஆஃப் தி இயர்னு சொல்லிட்டு அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த இன்ஜினே உள்ளே கொண்டது இங்கே வச்சிருந்தனால வண்டியோட நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, நல்ல மைலேஜும் இருந்தனால பெட்ரோல் இன்ஜின் வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் வந்து நிறைய ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் வந்து கண்ணில் தென்பட ஆரம்பிச்சது. அவங்க வந்து ரொம்ப லான்ச்சாக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் மட்டும் சும்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு நிறைய எஸ்யூவிஸ் வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஹுண்டாயோட கிரிட்டா ஆகட்டும், ஹுண்டாயோட கிரிட்டா வந்துட்டு அந்த செக்மெண்ட் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு அபவுட் 10 lakhs இருக்க ஒரு வண்டி வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 வருஷம் வந்து ஒரு மேசிவ் நம்பர்ஸ் வந்து சேல் பண்ணிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா காம்படிட்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சினால கிரிட்டாவோட சேல் வந்து 5-6 வருஷத்தில் கொஞ்சம் வந்து ட்ராப் ஆரம்பிச்சிது. உடனே ஹுண்டாய் வந்துட்டு அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரிட்டா வந்து லான்ச் பண்ணி மறுபடியும் அவங்களோட பொசிஷன் வந்து ஹோல்ட் அப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கியா செல்டாஸ் ஆகட்டும் அண்டு ஹுண்டாயோட கிரிட்டா ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு எஸ்யூவினால தான் மக்கள் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மேனுஃபேக்சர்ஸ்க்கும் வந்து புரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்க கஸ்டமருக்கு மட்டும்தான் எஸ்யூவி வந்து கிடைக்குமா, என்ட்ரி லெவல் வாங்குற கஸ்டமருக்குலாம் எஸ்யூவி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் 2 SUVs வந்து செல்லிங்கில் தான் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் அதிர்ச்சி ஆயிட வேண்டாம். ரெண்டு வண்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவோட கேஇவி 100 அண்டு மாருதி சுஜுகியோட இக்னிஷ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு தான் அவங்களும் வந்து சொல்கிறாங்க. பட் பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இக்னிஷே வந்து சில பேர் வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னு சாக்கா அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மாருதி சுஜுகி அரைனாக்கு வந்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸ் ஒரு வண்டி எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து மறுபடியும் இக்னிஷே வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் எல்லாரும் இப்போ சிரிக்கணும் இல்லை கடிச்சு விடுவேன் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் கம்மிங் பேக் டு ஹெச்பிஎக்ஸ், ஹெச்பிஎக்ஸ் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாட்டா கிட்ட ஆல்ரெடி நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது, எஸ்பெஷலி இன் எஸ்யூவியில் வந்து சொல்கிறேன். நெக்ஸான் ஆகட்டும், நெக்ஸான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சு எஸ்யூவியில். பிகாஸ் ஒரு 5-star ரேட்டட் கார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல வந்து ரீச்சை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது என்னமோ ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர்னாலே என்னமோ நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து 5-star இருக்குது, சேஃப்டி இருக்குது, நல்ல ஒரு மேனுஃபேக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்னாலேயே வந்து டாட்டா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸான் வந்து ஈவி கொண்டு வந்தாங்க. ஹேரியரும் ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. ஹேரியரோட இதில் வந்துட்டு 7-seater வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 7-seater லான்ச்சுக்கு கொண்டு போகிற டைமில் எங்கே
போகிற அப்படின்னு சொல்லி திரும்பி வர சொல்லி சஃபாரி நேம் மட்டும் மாற்றி விட்டு மறுபடியும் கொண்டு போய் சஃபாரி வந்து லான்ச் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து டாட்டாவோட எஸ்யூவிக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் ஏன் இந்த மினி எஸ்யூவி மட்டும் நம்ம வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவியோட வந்து மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆகிற வண்டி தான் இந்த ஹெச்பிஎக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு டாப் ஃபைவ் பாயிண்ட்ஸாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். வண்டியோட ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பிஎக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக டாட்டா வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2019 ஜெனிவா மோட்டோஷில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து எங்களோட நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிற மைக்ரோ எஸ்யூவி அப்படின்னு சொல்லி வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால ரெண்டு வருஷமாக ஒரு ரோட் டெஸ்டிங்கில் வந்து டாட்டா வந்து பண்ணிட்டுருக்காங்க. எல்லா டெரெயின்ஸும் வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடக்ஷன் ரெடி மாடலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய ஸ்பைசர்ஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட நெக்ஸான் கீழே வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் டைமென்ஷன்ஸ் சரி, வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டியும் சரி, ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறனால அவங்களோட சப் 4 மீட்டருக்கு இருக்கிற நெக்ஸான் கீழே தான் வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டியோட எக்ஸ்டீரியர். செகண்ட் பாயிண்ட்டில் வந்து எக்ஸ்டீரியர் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவிக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான லுக் என்னென்னு பார்த்தீங்கனாலே வண்டியோட ஒரு ரக்டான ஒரு லுக்கு தாங்க. அதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணுறக்கு ஒரே வழி வண்டியோட ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு பம்பர் ப்ளஸ் வண்டியில் இருக்க ஒரு ஸ்கிட் பிளேட். ஸ்கிட் பிளேட்னா வந்து பெருசாக இது இல்லைங்க, இந்த பம்பருக்கு நடுவில் ஒரு கிரே கலரில் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொடுக்கறனால சின்ன சின்ன கல்லெல்லாம் பட்டுச்சுனாலும் கூட உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வந்து வண்டியில் வந்து பெருசாக எதுவும் தெரியாது. இதுதான் வந்து வண்டியோட ஸ்கிட் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பம்பர், இந்த ஸ்கிட் பிளேட் மட்டுமே இது வந்து ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துரும். இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த வண்டியில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வண்டியோட டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் ஆகட்டும், ஸ்ப்ளிட் ஹெட்லாம்ப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் இல்லையும் சரி, ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்லேயே வந்துட்டு மக்கள் எல்லாருமே இதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாப் ரேன் போனாலே எனக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறனால கண்டிப்பாக ஹெச்பிஎக்ஸ்லேயே இது வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம். அண்ட் கிரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஹேரியர் ஆகட்டும். இதை வந்து ஆல்மோஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேரியர் போட்ட குட்டி அப்படின்னு வந்து தாராளமாக சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சிம்பிளன்ஸ் இருக்குது இந்த ஸ்பைஸ் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தா. பட் எல்லாமே அண்ட்ராப் பண்ணி வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்துட்டு ஒரு நியூ மேக்கா இல்லை ஹேரியர்லேருந்து வந்த டிட்டோவா, லைக் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்ரோ போட்டதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குவிட் அந்த மாதிரி ஒரு சிம்பிளன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது வண்டி வந்து அண்ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கிரில்லாக வந்து டாட்டா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த லுக் இதெல்லாமே வந்து கன்சிடர் வந்து பார்க்குறப்ப இந்த வண்டி வந்து ஒரு மைக்ரோ எஸ்யூவி தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்து நம்மளால் வந்து வந்துட முடிஞ்சுங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாஸ்க்கு வந்து ஒரு கூடஸ் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டைமென்ஷன். வண்டியோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப் 4 மீட்டரில் இல்லாமல் அதுக்கு கீழே தான் இவங்க வந்து பிளேஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆல்ரெடி தி காட் எஸ்யூவி இன் த நேம் ஆஃப் நெக்ஸான். நெக்ஸான் கீழே இதை வந்து பிளேஸ் பண்ணுறதுனால இந்த வண்டியோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3840 mm, 3840 mm வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1822 mm வந்து இருக்கும். அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா 1635 mm, சாரி ஃபார் த ரோல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2450 mm வந்து வீல் பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் வேர்ஷனில் இந்த டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் மட்டும்தான். வண்டி லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4th பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்டீரியருங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்துட்டு நான் வந்து எங்கள் வண்டியோட தேர்ட் ஸ்பேஸ் தான், கண்டிப்பாக வந்து கார் தான் வந்து தேர்ட் ஸ்பேஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து இன்டீரியர் தான், என்னோட இன்டீரியர் வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் டாட்டா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்னே தாராளமாக வந்து சொல்லுவாங்க. என்ன தான் வந்து ஆஸ்தெடிக் ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் கூட ஹுண்டாய் ஹோண்டா மாருதிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் நல்லா வந்து டெவலப் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு டாட்டா இருக்குமா அப்படின்றது இந்த அப்கமிங் ஹெச்பிஎக்ஸ் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசையும் கூட. பிகாஸ் ஒரு 5-star ரேட்டட் கார்னு சொல்லி எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க. சேம் டைம் இன்டீரியர் குவாலிட்டி வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து டெவலப் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது. இன்டீரியரில் வந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டிங் காரில் இருக்க ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்ஸ் ஆகட்டும், லைக்கோட ஃப்ளோட்டிங் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இது கூட என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மன் சவுண்ட் சிஸ்டம் வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பிகாஸ் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுண்ட் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. போஸ் ஆகட்டும், இன்ஃபினிட்டி ஆகட்டும், ஹார்மன் ஆகட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆஃபர் பண்ணுறதுனால டாட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பிஎக்ஸோட டாப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மன் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ வண்டி வர வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டிஜிட்டல் கிளஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறோம். பிகாஸ் இப்போ எல்லாமே கிளஸ்டர் வந்து கலர் கலராக கொடுக்குறது இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் அனலாக இருந்து டிஜிட்டலுக்கு வந்தாங்க, இப்போ டிஜிட்டல்லேருந்து ஒரு கலர்ஃபுல் கிளஸ்டருக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டராக தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வண்டியோட ஆர்பிஎம் மீட்டர் முதற்கொண்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அளவுக்கு வண்டியோட லுக் வந்து நல்லா இருக்கணும், வந்து பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயர்ஸ் வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் ஹெச்பிஎக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இருக்கும், அது வந்து 7 இன்ச்சாக இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்.
வண்டியோட கனெக்டிவிட்டிங்க, வண்டியோட கனெக்டிவிட்டி இந்த சென்ஸ் இந்த டெலிமெட்டிக்ஸ் வந்து நான் சொல்லலை. அண்ட் டெலிமெட்டிக்ஸ் என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பற்றி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் வண்டியோட கனெக்டிவிட்டி அப்படின்னா டச் ஸ்க்ரீனுக்கும் நம்ம மொபைலும் கனெக்ட் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்ட் டூ, ஆப்பிள் கார்ப்ளே. இது வந்து நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஒயர்லெஸில் வந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாட்டா வந்து ஒயர்லெஸில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது, பட் கண்டிப்பாக வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் டூ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து டெஃபரெட்டாக வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் தான். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவி அப்படிங்கிறனால அவங்களோட எக்ஸிஸ்டிங் பெட்ரோல் மோட்டர் தான் இதுலேயும் வந்து இருக்க போகுது. டியாகோல் இருக்க அதே இன்ஜின் ஆப்ஷன் தாங்க, 1.2 லிட்டர் பெட்ரோல், 83 PS. அண்டு இதெல்லாம் இருக்கிறத தாண்டி அந்த வண்டியிலுக்கு ஒரே ஒரு ட்ராபேக் வந்து என்னன்னா இட்ஸ் 3 சிலிண்டர் இன்ஜின். என்ன தான் 3 சிலிண்டர் நீங்கள் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 60-70 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பேனலில் வந்து நல்லா வைப்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வண்டி டாட்டா வந்து டேக் ஓவர் பண்ணி ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினாக வந்து லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கண்டிப்பாக பெட்ரோலில் வந்து AMT வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, அது எந்த டவுட்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவியில் வந்து அவங்க டீசல் இன்ஜின் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் குவஸ்டின் தாங்க. பிகாஸ் அவங்களோட எக்ஸிஸ்டிங் இருக்க டீசல் இன்ஜின் வந்து என்ட்ரி லெவலே வந்து பார்த்தீங்கன்னா BS6 டீசல் இன்ஜின் 1.5 லிட்டருங்க, 1500 cc இருக்க ஒரு இன்ஜினை வந்துட்டு என்ன தான் டியூட்டியூன் பண்ணாலும் கூட அதை வந்துட்டு அவங்க இந்த வண்டியில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து தாண்டி வந்து டாட்டா வந்து இந்த HBX வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் நெக்ஸான் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நல்ல சேல் இருந்தனால நெக்ஸான்லேயும் வந்து அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சேம் HBX-உம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்யூவியில் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டில் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைசிங் வந்து ஒரு 15 லேக்ஸில் வந்துச்சுன்னா எஸ்யூவிக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் எஸ்யூவிக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலி வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு சொல்லலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து இந்த ப்ரைஸ் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் கில்லிங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா 106 லேக்கில் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சேம் ஆஸ் இந்த மைக்ரோ எஸ்யூவி வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கணும். என்ன தான் வந்துட்டு ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறனால ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு 5.5 லேக்ஸ் எக்ஷோரூமில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 8 லேக்ஸ் எக்ஷோரூம் வரைக்கும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். தட்ஸ் ஆல் அவர் டுடேஸ் வீடியோ கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நெக்ஸ்ட் டைம் புதுசாக யார் கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நியூ வியூஸ் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டைமில் நோட்டிஃபை ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக் நீங்களும் கரண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்கலாம். சீக்கிரமாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். ஸ்டேட் இன்டியூ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அண்டில் தென் பை ஃப்ரம் பிரேன்ஸ் ஆன் அண்ட் பை.